பாலடைஞ்ச மண்டபத்துல ஏதோ நீ வந்து ஹோம் டூர் போனோம். அழகா தான் இருக்கு, உள்ள எல்லாம் அழகா வச்சு அழகா இருக்கு. வெளியில எல்லாரும் வீடு அப்படிதான் இருக்கு, ஆனா உள்ள பாருங்க அவ்வளவு அழகா இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா நிறைய ஏக ரொம்ப நம்பராத போல. ஐயா இதான் எங்க வீடு. சரி இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சுக்கோ தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்து வருவாங்க. இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுதான் இருந்தாலும் நான் காட்டுறேன் வாங்க. இந்த பாத்தீங்களா என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இதை வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது, பாத்துக்கங்க. அப்புறம் இங்க வாங்க. இது எதுக்கா? இது இந்த மண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது வெண்ணி வைக்கிற பானைச்சட்டி. அக்கா வந்து எப்போ வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு இழக்கிறதுக்கு? ஆமா, மத்தபடி வேற எதையும் பாக்கணும், நான் எதை காட்டுறனோ அதை மட்டும்தான் பாக்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பாத்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எரி அனுப்பின இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம் வாங்க. சரி இது என்ன இருங்க, இது என்ன பெரிய பாட்டில் தேன், சின்ன பாட்டில் தேன், இங்க 200 பாட்டில் தேன், அங்க 200 பாட்டில் தேன். ஒரு வீட்டுக்கு வந்தா திங்கிற பொருளாத பாப்பியா, உனக்கு வேற எதுவுமே கண்ணப்படா. சரி ஏன் 4 பாட்டில் தேன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு? தேன் வந்து மருந்து கலந்து குடுக்கறதுக்கு சாப்பிடுவாங்க. சரி உடம்பு இறைக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க, வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி சில அதெல்லாம் வந்து ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். சரி இது ஃப்ரிட்ஜ் டூர் பாக்கலாம் வாங்க. ஏப்பா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது, அப்புறம் எதாவது வாங்கி வச்ச தூர்ந்து ஒரு வாட வருது. வாரெல்லாம் வராதுப்பா, படுத்துக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம், இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம், இதுல சில சில பொருட்கள் அரைச்சு இல்லையா. நேற்று குழம்பு, நேற்று குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா? இல்லன்னா வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க அக்கா பாருங்க நமக்காக இப்ப என்ன மாதிரி. எப்பவுமே அடுப்பாங்கறையில அடுப்ப பத்த வச்சுட்டு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்து கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல் எல்லாம் காத்து வாங்கிப்பேன். ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாழை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்தே இப்படி கிட்னி விட்டுக்கிடுவேன். இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவேன். இப்போ நீங்க ஏதாவது பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களா, கெட்டுற கூடாதுன்னா இல்ல. பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளிலால் இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவன் என்ன பண்றான் இப்படி எட்டி பாத்துக்கிடுது. இதுதான் எங்க வீட்டு சோஃபா. நாங்க இதுலதான் உட்கார் வீட்டுக்காருக்காக ஆசையா வந்து எங்க வீட்டுக்காரர் எது மேலயே ஆசைப்பட மாட்டாரு. முதல் முறையா அவர் வந்து அவருக்கு சின்ன வயசுல வந்து சவுண்டா அந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள எல்லாம் பாட்டு வச்செல்லாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி கேட்கணும் ரொம்ப ஆசை. காசு வந்த அப்புறம் அவர் வாங்கின ஒரு பொருள் இது. சூப்பர். ஆமா டிவி என்னது படத்துல சொன்ன மாதிரி எங்க வீட்டுல துணியதான் காய போட்டு வாஷிங் மிஷின்ல துவச்சு டக்குனு தூக்கி போட்டுருவேன்.